வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை கிச்சன் கச்சேரி. இன்னைக்கு கிச்சன் கச்சேரியில ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்னு கசல் இன் யமன் ராகம், இன்னொன்னு ஒரு எக்ஸாட்டிக் சாலட். லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் கல்யாணி ராகம். கல்யாணி ராகத்துக்கு ஹிந்துஸ்தானி மியூசிக்ல யமன் பேரு. இன்னைக்கு நீங்க கிச்சன் கச்சேரியில டைட்டில் மியூசிக்ல கேட்டிருக்கீங்களே ஒரு சித்தார், அது வாசித்தது என்னோட டாட்டர் தீக்ஷா. அந்த சித்தார் பீஸ் வந்து யமன் ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் பாட போற கசல் வந்து யமன் ராகத்துல அமைஞ்ச கசல். I recently learned from my Ghazal Guruji Debashish Adhikari ji. Thank you Debashish ji for this wonderful Ghazal. Ghazals vandu eppadina lyrics ku importance jaasti and then conversation maadhiri irukum. Main ragam ennavo adha vittu konjam deviate aagi veliyilum pogalam. So innikku naan paada pora ghazal la yaman ragatha vittu veliyila poirkena illaya neenga correct ah notice panni paarenga. எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் வெளியில போயிருக்கேன் யமன் ராகத்தை விட்டு அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அந்த டைமையோ இல்ல அந்த வேர்ட்ஸையோ லிரிக்ஸையோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நவ் ஐ வில் சிங் தட் கசல். கசல் பார்த்தாச்சு. அடுத்து சாலட். தாய் குயிசின்ல மேங்கோ பீனட் சாலட் இஸ் வெரி ஃபேமஸ். பட் அவங்க ஃபிஷ் சாஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் த சேம் சாலட் கொஞ்சம் நான் சாட் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் கிச்சன் கச்சேரியில் செஞ்ச நான் பண்ணின ரெசிபீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு தோல் சீவி துருவின மாங்காய் ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அரை கப் நிலக்கடலை, இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒன்று ரெண்டாக பிடிச்சிக்க போகிறோம். இப்போது அரை கப் மாதுளம்பழம், தேன் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு, சாட் மசாலா, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போ முதல்ல நிலக்கடலையை அடுப்பில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் விடாமல். இந்த வறுத்த நிலக்கடலை ஆறினதுக்கப்புறமா கையால் நீங்கள் க்ரஷ் பண்ணினீங்கன்னா தோலியெல்லாம் வெளியில் வந்துடும். இல்லாட்டி துணி கிச்சன் டவல் ஏதாவது இருந்ததுன்னா அதுலேயும் வச்சு க்ரஷ் பண்ணினா இந்த தோலி வெளியில் வந்துடும். வறுத்த இந்த நிலக்கடலையை இப்போ நம்ம 1-2 இடித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 1-2 கீறி நம்ம உள்ளே இருக்கிற விதையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் துருவின மாங்காய், மாதுளம்பழம், வறுத்த பீனட், உப்பு, சாட் மசாலா, பச்சை மிளகாய், கடைசியில் ஹனி, இந்த தேன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு சாலட் கிடைக்கும். கடைசியில் கொஞ்சமாக புதினா இலை நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். குயிக் அண்ட் டெலிஷியஸ் மேங்கோ பீனட் சாலட் ரெடி. இன்னைக்கு கிச்சன் கச்சேரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். பை பை.